ஒரு சின்ன ஆரம்பிக்கும் முன்னாடி எனக்கு கொஞ்சம் தொண்டை தொண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு எஃப் டி எஃப்எஸ் வித் மோகி சோ ஆப்யெஸ்லி தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம எந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போகிறோம்னு கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்க சல்யூட் போகிறோம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாள படம் பட் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யார் கேட்டிங்கன்னா ரோஷன் மேத்யூ அவர்கள் அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு துல்கால் சர்மான் தியானா பெனாட்டி அண்ட் மனோஜ் கே ராஜன் அவர்கள் அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போ சோனி லெவலில் ஸ்ட்ரீம் இருக்கு இந்த படத்தோட டிடி ரிவியூக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம் இந்த படத்துடைய கைதொருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்மான் சல்மான் அவர்கள் இசையமோ வராரு அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ கொலை செய்யப்படுறப்படுறாரு மா ஒரு அன்னோன் பர்சனால் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல போயிட்டு வந்துகிட்டு இருக்க முரளி அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவர் மேலே சந்தேகப்பட்டு அவர் மேலேயும் கேஸ் எவிடன்ஸ்லாம் இவங்களே கிரியேட் பண்ணி அதாவது போலீஸ்காரங்களே கிரியேட் பண்ணி அவரை வந்து குற்றச்சா குற்றவாளியை ஆக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கும் ஆயுள் தண்டனை ஆகிடுது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சுத்தமாக நம்ம அரவிந்த் அதாவது நம்ம துல்கர் சிங்களும் சுத்தமாக பிடிக்கல ஸோ அதனால் ஒரு லாங் லீவ் எடுக்கிறாரு ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு லீவ் எடுத்துட்டு மறுபடியும் அந்த குற்றவாளியை போய் பார்த்துட்டு சில விஷயங்களை கேதர் பண்ணுறாரு ஸோ நம்ம அரவிந்த் ஆன துல்கர் சல்மான் மறுபடியும் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற கதையோட விட தான் இந்த கதை வந்துட்டு இருக்கு ஓகே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசணும் இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ஸ்கிரீன் ப்ளே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பன் ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக அந்த படத்தோட டேரக்ட் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரோஷன் மெத்தனி அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வயதுனே மற்றும் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அந்த படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட்டான படங்கள் தான் ஸோ இவரோட மே ஆஃப் மேகி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பன் மூவியாக தான் இருக்கும் ஆனால் அது விஷயங்கள் உள்ள விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகும் அந்த வகையில் இந்த படம் சரி இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேயும் சரி ஒரு ஸ்லோபர் மூவி தான் ஆனால் இந்த படத்தில் இருக்கிற இந்த கிரைம் த்ரில்லரை வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் போலீஸ் மேலேயே நம்மளுக்கு நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தோண வைக்கிற லெவலுக்கு இந்த ஸ்க்ரீன் ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க அது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் அப்படின்ற ஒரு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு ஆனால் போலீஸ் வந்து பண்ணுற தப்பை காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கே ஒரு பெரிய சர்வீஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பொறுமையாக போக போக ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு டீடைல் தான் காட்டும் முக்கியமாக செகண்ட் ஆஃப் மேலே வர வேறு கதை டோட்டலாகவே வேறு மாதிரி போகும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க லைஃப் எப்படி போகுது இவங்க எப்படி குற்றவாளி ஆக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஆனால் குற்றவாளி எப்படி என்றது தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இப்போது அதை வச்சு மர்மமான முறையில் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அது எப்படி ரிவீல் பண்ணுறாங்க முக்கியமாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியும் ஸோ ஒரு ஸ்லோ பான் ஸ்கிரீன் ப்ளே இப்போ இது நல்ல ஒரு டேரக்டர் அப்படின்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அவுட்புட் வந்துருக்கும் அந்த வகையில் இந்த படத்தோடைய அவுட்புட் ரோஷன் மர்தி அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் கை கோதும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய மியூசிக் அமைஞ்சிருக்கு நம்ம பிஜாய் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் மியூசிக் பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு முக்கியமாக நம்ம நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கின் படம் பார்க்குற லெவலுக்கான ஒரு மியூசிக் ஃபீல் ஆகும் முக்கியமாக மிஸ்கின் படத்தில் வர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் பேஸில் தான் இருக்கும் முக்கியமாக ஸோ அந்த வகையில் தான் இந்த படத்தில் நிறைய வயலின் வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி படம் ஃபுல்லாகவே மியூசிக் நல்லா சூப்பராக சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் த்ரில்லர் தில்லர் செக்மெண்ட்டுக்கான மியூசிக்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் க்ளைமில் அது மாதிரி கிளைமேக்ஸை ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமும் சரி அதுவும் நல்லா சிறப்பாக மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதுமாதிரி இந்த படத்துடைய காஸ்டிங் வந்து பற்றி பேசியே ஆகணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் துல்கர் சல்மான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓப்பனிங் சீனே அவனுசா மாசம் வீசாக இல்லாமல் நார்மலாக உள்ள வராரு நார்மலாக உள்ள ஒரு ட்ரெயின்னு பார்த்தா அவர் வந்து நிற்பார் அந்த மாதிரி இருந்தது ஸோ படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லீட் ரோல் அப்படின்னு தாண்டி இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி தன்னுடைய அண்ணனும் ஒரு பெரிய அதிகாரி ஸோ அண்ணனை பார்த்தா நேர்மையாக இருக்கும்னு அப்போ காத்துக்கிறேன் ஆனால் அந்த அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி மாதிரி போய் பிஹேவ் பண்ணுறாரு அதாவது நான் போய் நம்ம சால்வ் பண்ணி அவனு கேச அதனால் எவன் மொழியாக பழி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு படி அவர் வந்து நம்ம ஹையர் பொசிஷன் போகணும் அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதனால் பாதிக்கப்படுறவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் ஸோ அது பிடிக்காத அந்த ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு அந்த நேர்மையான விஷயத்தை காட்டுறதுக்கே ஒரு தனியாக துணிச்சல் வேணும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அந்த ஒரு ரோலில் சிறப்பாக நினச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியானோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் வர நிறைய மாதிரி அந்த ஒரு அட்ராக்டிவ் கொடுத்துருப்பாரு அப்படி தான் சொல்லுவோம் அந்த ரோல் வந்து தான் நம்மளுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு வந்துட்டு போகுது முக்கியமாக ஒரு சில செக்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சாதே ஃபீலே தான் கொடுத்துட்டு இருக்கு அது நீங்கள் படம் பார்க்கும் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேனா பெண்டே வந்து வந்திருக்காங்க இவங்க இவங்க வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகமாக இருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் கேலாக தான் இன்ட்ரோ ஆயிருக்காங்க படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் மேலே தான் இவங்க படம் இவங்க விண்வாலே ஆகிறாங்க ஆனால் இவங்க கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் மாதிரி பார்த்திங்கன்னா மனோஜ் கே அதாவது நம்ம துல்கர்க அவர் இந்த ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படி கலக்க கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும் மெரட்டராகவும் இருக்காரு அது சேம் டைம் போலீஸ் அவர் ஸ்ட்ரிக்டான போலீஸ் அவராகவும் இருக்காரு அது மாதிரி தம்பிக்கு பகைவனாகவும் இருக்கார் அதெல்லாம் சூப்பரான ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அது மட்டும் தாண்டி நிறைய சோர்ட்டிங் அட்ரஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் அப்புறம் முரளி கேரக்டர் ப்ளே பண்ணுறது ஆட்டோ ட்ரைவராக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சினிமோகிராஃபி ரொம்ப டீசென்ட்டான சினிமோகிராஃபி அப்படின்னு சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எடிட்டிங்கும் சரி ரெண்டுமே சரி ஒரு டீசெண்டாக அமைஞ்சிருக்கு அப்படினு தான் சொல்லணும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன டவுன் சார்ந்ததான் அந்த படம் ஃபுல்லாக நகருது சின்ன மினிமலான கேரக்டர்ஸ் தான் எனக்கு ஆனால் கொடுத்த எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணிடுங்க எல்லா செக்மெண்ட்டையும் டெக்னிக்கல் விஷயா சரி சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் இடம் சரி ஆக்டர்ஸ் இடம் சரி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இருந்தாலும் இந்த படத்தில் நெகட்டிவ் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெகட்டிவே வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கூட அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக அதுவும் கிரைம் த்ரில்லர் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ பண்ணி மூவி அது மட்டும் இல்லாமல் துல்கர் சர்மான் ஃபேன் வந்து ஒரு மாசாவோ இல்லை ஒரு ஒரு லவ் பிளாவோ இருக்கும் அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா அப்படியும் இது வந்து வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் சொல்லணும் துல்கர் தர சல்மான் வந்து ரெகுலரான படங்கள் தாண்டி இது வேறு மாதிரி படம் அப்படி தான் சொல்லணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கமெடி படம் அவரோட படம் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டது ஸோ அந்த வகையான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் ஆகணும் அடுத்தது இந்த படத்தோடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் முக்கியமாக இந்த படத்தில் பாடல்கள் அது மாதிரிலாம் எந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் இந்த டியூரேஷன் இருக்கிறனால தான் என்னமோ படம் ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்கும் அப்படின்னு தோண வைக்கிது ஸோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நல்லா கிறிஸ்பாக கொடுக்கலாமோ அப்படின்னு தோண வைக்கிது ஒரு சில அன்வான்ட் சீன்ஸ்லாம் இருக்குது எடுத்தாலும் எடுத்துக்கிடுத்து பண்ணால் இந்த படம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளேயே வந்துடும் அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ முதல்ல இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்கணும் ஆசைப்படின்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக அமையுன்றதில்ல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின் கேட்டிங்கன்னா ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து ஓகே மக்கள் என்னோடய ரிவ்வியூ பிடிச்சுக்கோங்க நம்பரேன் என்னோடய ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டில் தென் ஸ்டே வித் மீ எஃப் டி எஃப்எஸ் வித் மோகி